சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்த நால்வர் நான்மணி மாலை என்ற நூலில் இருந்து இரண்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது இது நான்கு மணிகளை கொண்ட மாலை என்பதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். அந்த வழியில் இது வந்து பகளம் என்ற அந்த கல்லுக்கு உரித்தானது. அதே நேரம் பாவகையில் கட்டளை கலித்துறை என்ற பாவகையைச் சேர்ந்தது. அப்பர் பெருமானுக்காக அருளி செய்யப்பட்ட பாடல் இரண்டாவது பாடல். வீட்டிற்கு வாயில் எனும் தொடை சாத்து சொல் வேந்த, பொது வீட்டிற்கு வல்லன் ஒருவருக்கு ஞான அமுது உதவி, நாட்டில் இலாத குடல் நோய் நினக்கு முன் நல்கினும் என் பாட்டிற்கு நீயும் அவனும் ஒப்பீர் எப்படியினுமே என்று அழகாக சொல்லுகின்றார். அதாவது வீடு என்று முதல் பாடல் முடிவடைந்ததனால் இது வந்து அந்தாதி தொடை என்று சொல்லப்படுவதனால இந்த இரண்டாவது பாடல் வீடு என்றே ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி நம்ம காழிப்பிள்ளையாருடைய பாடல்கள் எல்லாமே, பதிகங்கள், அவருடைய பாக்கள் எல்லாமே வேதம் போன்றது. அப்பர் பெருமானுடைய பாடல்கள் அனைத்துமே ஆகமம் போன்றது. பொருள் தெரிந்தால்தான் வீடு வேறு அடைய முடியும். அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வாயில் எனும் தொடை சாத்து சொல்வேந்த அப்படின்னு ஒரு விழிச்சொல்லாக அழைக்கின்றார். அதாவது நாவுக்கு அரசரே, நாவுக்கரசர் என்ற பெயர் நம் பெருமான் கொடுத்த பெயர் இல்லையா, சொல்வேந்த அப்படிங்கிறத நாவுக்கு அரசே என்ற குறிப்பின் மூலமா நாம பார்க்க முடிகின்றது. கைலையில் அவர் இருக்கும்போது அவருக்கு பெயர் வாக்குக்கு ஈசர், அதனாலதான் வாகீச முனிவர் என்ற பெயர், வாக்குக்கு ஈசர். பூமிக்கு வந்த பிறகு அதுவும் திருவதிகையில வந்து அவங்க தமக்கையார் மூலமாக தீக்கை பெற்று திருநீறு அணிந்து பதிகம் பாட ஆரம்பித்த பிறகு நாவுக்கு அரசர் அப்படிங்கிற பட்டம் பெயர் வந்து நம்ம பெருமானே கொடுத்த பெயர் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. அதனால அந்த பெயரை வச்சே ஒரு விழிச்சொல்லாக கூப்பிடுகிறார். வீட்டிற்கு வாயில், வீட்டிற்கு வாயில் அப்படின்னா வீடு பேறு என்று சொல்லப்படுவதற்கு வாயிலாக அமைத்து கொடுக்கப்பட்டது எது அப்படின்னா நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் வாயில் எனும் தொடை சாத்து, தொடை என்றால் தொடுக்கப்படுவதால் தொடை, தொடை என்றால் மாலை என்றுதான் பொருள். ஆனால் தொடுக்கப்படுவதனால் நான்கு ஐந்து ஆறாவது திருமுறைகளில் இருக்கின்ற பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல் மாலையாக பெருமானுக்கு நாம் அணிவிக்க வேண்டும். அணிவித்தால் அதுவே நம் வீடு பேருக்கு வாசலாக அமையும் என்று சொல்லுகின்றார். அப்போ வீடு என்றால் வாசல் இருக்கணும், வாசல்னா அது அடைத்திருக்க வேண்டும். அது அடைத்திருந்தது அப்படின்னா அதை திறக்க வேண்டும். திருமறை காட்டில் அந்த பூட்டிய கதவை, மறைகளால் பூட்டப்பட்ட அந்த கதவை திறக்க அருள் செய்தது நம் அப்பர் பெருமானுடைய பாடல்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட வேதங்கள் அடைத்து சென்ற கதவையே திறக்க முடிந்தது நம் அப்பர் பெருமானால் அப்படின்னா பெருமானின் திருவடி பேறு என்ற அந்த வீட்டின்பத்தை அடைவதற்காக அங்கே சாத்தப்பட்ட அந்த கதவுகளை உடைத்து திறப்பதற்கும் நமக்கு இந்த நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் தான் வழி, அதுதான் சாவி என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். சரி, அடுத்தது பாருங்க. பொது ஆட்டிற்கு வல்லன் ஒருவன், இங்கே யாரை நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா பொது நம்ம பெருமான் வந்து பொதுவில் நின்று நடனம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். அதாவது பொது என்று சொல்லியாச்சுனாக்க தில்லையில் மன்றத்தில் நின்று ஆடுகின்றார், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆடிக்கொண்டு இருக்கிறாரு. சரி, அதே நேரத்தில் பொதுவானவன் என்ற பெயரோடும் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அது என்ன பொதுவானவன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பவன் தானே பொது என்று சொல்லப்படுவ. அதாவது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த கட்சியை சேர்ந்திருக்கேன், இந்த கட்சியை சேர்ந்திருக்கேன், நாங்கள் பொதுப்பா, இந்த கட்சியும் சேரலை, நான் அந்த கட்சியும் சேரலை, நான் பொதுவாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். வீட்லேயே பார்த்தீங்கன்னா மாமியாரும் மருமகளும் சண்டை போடும்போது சிலர் சொல்லுவாங்க, நான் என் பொண்டாட்டி பக்கமும் பேச மாட்டேன், அம்மா பக்கமும் பேச மாட்டேன், நான் பொதுவாக நின்றுடுவேன் நடுவில் அப்படின்வாங்க. ரெண்டு பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அம்மா அம்மா சொல்லுவாங்க, ரெண்டும் அடிச்சுக்குதுங்க, நான் பொதுவாக நின்று தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, ஒருத்தன் பக்கம் ஒருத்தன் சாய முடியலை அப்படின்னு. பொது என்றால் யார் பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருப்பவன்,
அது யார் அப்படின்னா நம்ம பெருமான் தான். அவனை தவிர வேற யாருக்குமே அந்த இலக்கணம் வந்து பொருந்தாது. பொதுவில் ஆடிக்கொண்டிருக்கின்றான், பொதுவாக நின்றும் அருள் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, பொது ஆட்டிற்கு வல்லன் ஒருவர்க்கு, அவன் என்ன பண்றான், பொதுன்னு சொல்றான்ல, அப்ப எல்லாரையும் ஒரே மாதிரி தானே வச்சுக்கணும். ஆனா என்ன பண்றான், ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வச்சா மாதிரி இல்லப்பா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவருக்கு ஞான அமுது உதவி, ஒருத்தருக்கு வந்து குழந்தை, அவருக்கு வந்து ஞானப்பால் கொடுத்தாரு. சரி, உனக்கு பால் கொடுக்கலைனாலும் பரவாயில்லப்பா, முடிஞ்சு போச்சு பால்லாம் காலி அப்படின்னாலும் சொல்லியிருக்கலாம்ல. அதை சொல்லாம நாட்டில் இல்லாத குடல் நோய் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்றாரு. இதை வந்து இந்த தாப்பிசை பொருள்கோள் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது ஊஞ்சல் வந்து எப்படி இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஆடுமோ அதே போல இலக்கணத்துல இந்த ஒரு குறிப்பு இருக்கு. இந்த நாட்டிற்கு இல்லாத அப்படின்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொற்றொடரை வந்து நாம இரண்டு இடத்துலையும் போட்டு பொருள் எடுக்கலாம். அதாவது நாட்டிற்கு இல்லாத ஞான அமுது ஒருவருக்கு கொடுத்தார் பெருமான், நாட்டிற்கு இல்லாத குடர் நோய் இன்னொருவருக்கு கொடுத்தார் பெருமான் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது ஒருத்தருக்கு வெண்ணெய் ஒருத்தருக்கு சுண்ணாம்பு என்பது போல, ஒருத்தருக்கு வந்து அமுதம் கொடுத்தாருப்பா, சரி உனக்கு வந்து அமுதம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆனா என்ன செய்திருக்கணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு காலி அப்படின்னு சொல்லிட்டாது விட்டுருக்கணும். ஆனா அதை செய்யாம உனக்கு எங்கேயுமே இல்லாத இந்த குடல் நோயை கொடுத்து விட்டாரே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்து நிக்குது. அதாவது இதை யார்கிட்ட கேட்கிறாருன்னா, அப்பர் பெருமான் கிட்டேயே கேட்கிறாரு. நினக்கு முன் நல்கினும் என், உனக்கு இப்படி கொடுத்துருக்கிறாரே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னு யோசிச்சு பாருங்க, அப்பர் பெருமான் மாதிரி கஷ்டப்பட்டவர் நம்ம யாரையுமே பார்க்க முடியாது எந்த ஒரு இடத்துலையுமே. சுலபமா எதுவுமே அவருக்கு கிடைக்கல, போராட்டத்துல தான் அவருக்கு அனைத்துமே கிடைச்சிருக்கு. ஒன்றும் கிடையாது, சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுக்குறாங்க, நீற்றறையில போடுறாங்க, கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறியறாங்க, யானையை வச்சு தலையை இடற செய்யற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. கஷ்டம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்பர் பெருமான் மாதிரி கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியாது. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல பெருமானே ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஒரு இடத்துலயாவது சொல்லி இருக்கிறாரான்னா, சொன்னது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் நன்றி பெருக்கோடு அந்த பெருமானை பத்தி அவர் பாடுற பாடல்கள்ல சொல் உறுதிக்கு அப்பர் என்று சொல்லப்படுவது. அந்த அவர் பட்ட கஷ்டங்கள்னால உரம் ஏறி 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 எப்படி ஒரு வைரத்தை பட்டை தீட்ட தீட்ட அது மெருகேறுமோ, ஒரு பொன் சுட சுட பளபளக்குமோ, அதுபோல அப்பர் பெருமானின் துன்பங்கள் அவரை நன்றாக உரம் ஏத்தி வைத்து சொல் உறுதிக்கு அப்பர் என்ற அந்த ஒரு பெயரும் அவருக்கு வாங்கி கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படின்னா, ஒவ்வொரு அடியாரையும் பெருமான் ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்ளுகின்றார். அது அவரவர்கள், அதாவது நம்ம குருமுதல்வர் சொல்லும்போது சொல்லுவாரு, அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க வினைப்படிதான்ப்பா அவங்களுக்கு வந்து அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு குழந்தை, ஏற்கனவே பூசைகள்லாம் செய்து வந்த ஒரு குழந்தை, அப்போ அந்த குழந்தைய ஆட்கொள்ளும் போது என்ன செய்யணும் அப்படின்னா பாலை கொடுத்துட்டாரு. ஆனா அப்பர் பெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, 40 வருடம் கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய முக்காவாசி நாட்கள் வாழ்நாளில் வந்து பாதிக்கு மேலே அவர் சமணத்தில் இருக்கிறாரு. சமணத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறாரு அப்படின்னா போதனைகள் செய்கிறாரு. முக்கியமான நம்ம திருமுறை குறிப்பில் ஒன்று என்னன்னா, நின்றுண்ணும் சமண் என்று சொல்கிற ஒரு குறிப்பு நாம் பார்க்குறோம். அமன் கையர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, நின்றுட்டே சாப்பிட்றவங்க, உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. நின்றுட்டே சாப்பிட்றதுனால குடல் பத்தின பிரச்சனைகள், அதாவது இன்றைய காலகட்டத்தில் அல்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதிகமாக வருகிறது அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் இன்று மருத்துவ ரீதியாக நமக்கு எத்தனையோ தீசிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நின்று சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நின்று சாப்பிடும்போது நமக்கு அல்சர் வருது அப்படின்னு. 40 வருடம் ஒருவர் வந்து நின்று சாப்பிட்றாரு அப்படின்னா பெருமான் அப்போ அதைத்தானே அங்கே வந்து அந்த வினையை தானே அங்கே கழிக்கணும, அந்த வினையை தான் முதல்ல கழிக்கிறாரு சூளை என்ற அந்த நோயை கொடுத்து. யோசிச்சு பாருங்க, அப்பர் பெருமான் செய்ததற்கான ஒரு ஒரு தண்டனை தான் பெருமான் கொடுத்தது. இதுல வந்து பெருமான் நடுநிலை இல்லாதவன் அப்படின்ற ஒரு குறிப்பை நாம சொல்லவே முடியாது. எப்பவுமே நடுநிலையா இருப்பவர். இதுக்கு வந்து திருப்பாசுரம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு காழிப்பிள்ளையார் வந்து சொல்ற ஒரு பாடல், ஆட்பாலவர்க்கும் அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் என்று ஆரம்பிக்கிற அந்த பாடல் எடுத்து பாருங்க. கேட்பான் புகில் கிழக்க வேண்டாம்,
நீ போய் கேட்காத, நீ போய் ஆராய்ச்சி பண்ணாத. பெருமான் யாரை எப்படி ஆட்கொள்ளணுன்றது அவனுக்கு நல்லா தெரியும். நீ அதை போய் கேட்க போனேன்னா பெருமான் உன்னை பார்த்து சிரிச்சுட்டு என்ன சொல்லுவார், எப்பா நீ நாலு பேரை ஆட்கொண்டதை வச்சு தானே வந்து பேசுகிற, நான் எத்தனை பேரை எப்படியெல்லாம் ஆட்கொண்டிருக்கிறேங்கிறத பற்றி உனக்கு தெரியுமா, கணக்கு தெரியுமா, அப்போ நீ அதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்கணும் இல்லையா அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிப்பார். நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சது நால்வர். நால்வரில் ஒருத்தருக்கு பாலை கொடுத்தாரு, ஒருத்தருக்கு சூளை கொடுத்தாரு, ஒருத்தருக்கு ஓலை கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு காலை கொடுத்தாரு. யோசிச்சு பார்ப்போமே, நாலு பேரையும் வேற வேற விதமாக ஆட்கொள்றார். 63 நாயன்மார்கள், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான ஆட்கொள்றாரு. ஒருத்தரை ஆட்கொண்ட விதத்தில் இன்னொருத்தரை ஆட்கொள்ளவே இல்லை. அதனால தான் நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம், பரவாயில்லப்பா நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைய கேட்க மாட்டார், பிள்ளைக்கறியை கேட்க மாட்டார், சாமி நம்ம பொண்டாட்டியை புருஷனை கேட்க மாட்டார் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருக்கலாம். நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை வைத்துத்தான் பெருமான் நம்மை ஆட்கொள்ளுவாரே ஒழிய, புதுசாக இன்னொருத்தருக்கு செய்ததை அப்படியே நம்மளுக்கு ரிப்பீட் பண்ணுற வழக்கம் பெருமானுக்கு கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு வெரைட்டி பார்க்குறவர் நம்ம பெருமான் அப்படிங்கிறதுக்கு இதை விட சான்று நாம் எங்கேயுமே சொல்ல முடியாது. ஆக ஏன் இப்படி ஆட்கொள்ளுகின்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் கேட்டு நின்னோம் அப்படின்னா அங்கே பதில் வராது அப்படிங்கிறதை காழிப்பிள்ளையார் நமக்கு ஏற்கனவே திருப்பாசுரத்தில் எடுத்து சொல்லிட்டார். ஆட்பாலவர்க்கும் அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புயல் அளவு இல்லை கிளக்க வேண்டா அப்படின்ற அந்த பாடலை எடுத்து பார்த்தீங்கன்னா நீ கேட்காத கேட்டினா உனக்கு பிரயோஜனமே வராது அப்படிங்கிற அது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்ளுகின்றார் நம்ம பெருமான். ஏன் அப்படின்னா அவங்க அவங்க வினை வழி அவர் அவர் அனுபவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பர் பெருமான் பாடும்போது இந்த கூற்றாயினவாறு பதிகம் பாடும்போது 10 பத்து பாட்டுலையும் வயிறு வலிக்குது வலிக்குது வலிக்குதுங்கிற அந்த குறிப்பை தான் அவர் சொல்றாரு. எங்கேயுமே சரியா போயிடுச்சு, சரி ஒரு பாட்டு பாடின சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரியே வரல, 10 பாட்டுலேயும் வலி இருக்கிறது அப்படிங்கிறது தான் குறிப்பு சொல்கிறாரு. ஆனால் 6 திருமுறையில் ஒரு இடத்துல தான் சொல்கிறாரு, அன்னைக்கு நான் பாடினேன் எனக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 10 பாடல் பாடுற வரைக்கும் அவருக்கு அந்த அல்சர்னால் வர்ற வலி அந்த கொடுமை இருந்தது அப்படிங்கிறத அவருடைய பாடல்கள் அகச்சான்றாகவே நமக்கு பார்க்க முடிகின்றது அப்படிங்கிறத வந்து மறந்துவிடக்கூடாது. ஆக இதில் பாருங்கள், வீட்டிற்கு வாயில் எனும் தொடைசாத்து சொல்வேந்த, பொது வீட்டிற்கு வல்லன் ஒருவர்க்கு ஞான அமுது உதவி, நாட்டில் இல்லாத குடல் நோய் நினக்கு முன் நல்கினும். என் உனக்கு எப்படி கொடுத்தாரு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா அந்த என் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்விக்குறியாகவும் போடலாம். அடுத்தது பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் அவனும் ஒப்பீர். ஒருத்தர் பாலை குடிச்சிக்கிட்டு ஜம்முன்னு பாடினாரு, ஒருத்தர் வலியோட பாடினாரு அப்படின்னா பாலை குடிச்சிட்டு பாடினவங்க வந்து கொஞ்சம் நல்லா கம்பீரமாக நல்லா இருக்கணும் இல்லையா? வலியோட பாடும்போது கொஞ்சம் சுணக்கம் இருக்கத்தானே செய்யணும். ஆனால் என்ன என்ன ஒரு அற்புதம்னா, அவர் பாடின அந்த 3 திருமுறைகளாகட்டும், நீ பாடின 4, 5, 6 என்ற 3 திருமுறைகளாகட்டும், இரண்டுமே ஒரு தராசு தட்டில் வச்சா ஈக்குவலாக நிற்குது சாமி, எப்படிப்பா அது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நிற்கிறாரு அருளாளர்கள் நால்வரில். இவர் மேலானவர் இவர் கீழானவர் அப்படின்ற ஒரு பேச்சே வந்துடக்கூடாது. அதை தான் நமக்கு வந்து நம்ம குருமார்கள் மேலே நாம் வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் அதுதான். நீங்கள் காழிப்பிள்ளையாருடைய பதிகங்கள் சிறந்தது, அப்பர் பெருமானுடைய பதிகங்கள் தான் சிறந்தது, நம்பி ஆரூரருடைய பதிகங்கள் தான் சிறந்தது, மாணிக்க வாசகரோடது தான் சிறந்ததுன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமான்னா சொல்லக்கூடாது. அதனால தான் நம்ம நம்பி ஆரூரர் சொல்லும்போது சொல்லுவார், கண்ணப்பன் சிலந்தி ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு அப்பர் பெருமானையும் சொல்லுவார், ஞான சம்பந்தரையும் சொல்லுவார், இவங்க எல்லாரும் தப்பு செய்தாலும் நீ குணம் என்று கொண்டா இல்லையா பெருமானே, நீ என்ன பண்ணுற, எல்லாரும் தப்பு செய்கிறாங்க ஆனால் அதையே குணம்னு நீ எடுத்துக்கிட்டல்ல அப்படிங்கிற ஒரு குறிப்பு. ஏன்னா எல்லாரும் ஒப்பாக இருப்பவர்கள். பெருமானை பொறுத்தா வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க கிரேடில் ஒவ்வொரு வேலையை செய்தாங்க, அவங்கவுங்களும் செய்துட்டு இருந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், கணம்புல்ல நாயனார் செய்த ஒரு வேலையை வந்து முருகநாயனார் செய்ய முடியாது, முருகநாயனார் செய்த ஒரு வேலையை ஞானசம்பந்தர் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக பெருமான் ஆட்கொண்டார், ஒவ்வொரு விதமான பணியை கொடுத்தார், ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை அங்கே செய்ய வச்சார். இதில் ஒருத்தர் மேல் ஒருத்தர் கீழ் என்று நாம் எங்கேயுமே சொல்ல முடியாத அளவுக்கு பெருமான் அவர்கள் அனைவருக்கும் கொடுத்த மார்க் 1st ரேங்க். எல்லாரையும் ஒரே மார்க் தான் கொடுத்து பெருமான் ஆட்கொண்டிருக்கிறாரு. ஆனால் அவர்களை ஆட்கொண்ட விதம் வேறாக இருக்கலாம், ஆட்கொண்ட சூழல் வேறாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய விதிவசத்தால் வந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம நம்பி ஆரூரர் வந்து வரம் வாங்கிட்டு வர்றாருங்க பாரு, நான் உலகத்தில் மயங்கும் போது ஐயனே என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்,
கேட்டுட்டு வர்றாரு இல்லையா, அப்போ இங்கே வரும்போது பெருமான் அதே மாதிரி வந்து ஆட்கொள்கிறார். ஒவ்வொருவரையும் அவங்க நினைக்கின்ற மாத்திரத்தில், நினைக்கும் விதத்தில் வந்து, எங்கே இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி என்று கழிப்பாலை பதிகத்தில் வந்து நம்பி ஆரூரர் சொல்லுவார், நான் எங்கே இருந்து எப்படி உன்னை நினைக்கிறேனோ அங்கே வந்து நீ அருள் செய்கிறியே அப்படின்னு. அப்பர் பெருமானுடைய மூன்று திருமுறைகளையும், அதாவது 4, 5, 6 இந்த மூன்று திருமுறைகளையும் எடுத்து படித்தா ஒரு இடத்துல கூட பெருமானை வந்து நிந்தனை செய்கிற மாதிரியோ, பெருமானை திட்டுற மாதிரியோ, அல்லது ஒரு ஒரு அந்த தன்னிறக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கூட ஐயோ பெருமானே ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அதில் வராது. என் பெருமான் யார் தெரியுமா, என்னை ஆட்கொண்டவன் யார் தெரியுமா, இருமாந்திருப்பன் கோலோ. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்ட எனக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுக்குறிய நீ அப்படின்னு அவர் கேட்கல, இருமாந்திருப்பன் கோலோ அப்படிங்கிறாரு. நான் யாரோட ஆள் தெரியுமா, நான் யாரோட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இருமாப்போடு பாடுறதை வந்து நாம் அப்பர் பெருமானுடைய பாடல்களில் மட்டுமே பார்க்க முடிகிற ஒரு உறுதிப்பாட்டினை வந்து இங்கே அற்புதமாக எடுத்து சொல்கிறார். ஒருத்தர் வலியில் பாடினாருன்னாலும் வலியில் பாடினது எதற்கு சமமாக இருந்தது அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, பால் குடித்து பாடின அந்த பதிகங்களுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு. இதை வந்து வரலாற்று சான்றோடு நாம் பார்க்க முடிகின்றது. திரு மறைக்காட்டில் பாருங்க, கதவு திறப்பதற்கும் கதவு அடைப்பதற்கும் பாடினார்கள், இருவரும் பாடினார்கள். ஒரு பாட்டுக்கு கதவு அடைச்சிருந்தது, ஒரு பாட்டுக்கு கதவு திறந்திருந்தது. 9 பாட்டுக்கு கதவு அடைச்சிருந்தது, 9 பாட்டுக்கு கதவு மூடி இங்கேயும் மூடி இருந்தது. இரண்டுக்குமே அதே மாதிரி ஒரு சூழலில் தான் நமக்கு பெருமான் வந்து ரெண்டு பேரும் சமம் என்று தான் சொன்னார். ஒருத்தரை விட இன்னொருத்தர் மேலே கீழேன்னு சொல்லவே இல்லை, ரெண்டு பேரையும் சமமாக வைத்து பார்த்தார் நம் பெருமான். நாமும் அதே கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளை இந்த 40 பாடல்கள்லையும் நாம் வந்து கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்ல முயற்சி செய்திருக்கிறார் என்பதை நாம் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் இன்றைய சிந்தனைக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.